மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு. இப்ப நம்ம சொல்லல மர்மம்னு, ஒரு நேயரே கேக்குறாரு இதோடைய மர்மம் என்ன. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்னன்னு தில்லானா மோனா பத்மினி மாதிரி கேள்வி கேக்குறாங்க. இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க. யார் இப்ப மறைஞ்சிருந்து பாக்குறாங்க, யாருடைய மகிழ்ச்சி வருவோம் அங்கதான் வரோம், அங்கதான் வரோம். இதுல யாரு வந்து தில்லானா ஆடிக்கிட்டு இருக்காங்க, தில்லானா மோனாம்பாள் அதுலதான் அந்த மறைந்திருந்து பார்க்கும். இப்ப இந்த தில்லானா ஆடுறது யாரு அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு தான் வருவோம். அதுல தில்லானா மோகனாம்பாள் இங்க கலெக்டர் அம்மா வந்து அருணா அப்படின்னு வச்சுங்களேன், அருணாம்பாள்னு வச்சுங்க, இல்ல அவங்க பேர் அருணா, ரைட்டு. இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதுல பெரிய பயங்கரமான காமெடிங்க, ரெண்டு மூணு காமெடி. ஒருவேளை எனக்கு கூட வந்து, அதாவது இந்த வெயில்ல வந்து இந்த மாதிரி நம்மளை வந்து ஒரு 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 குஷிப்படுத்துறது வந்து இவனால் தான் முடியும். அதாவது 26 நிமிஷம் வந்து இவிஎம் வந்து, அதுல 173 சிசிடிவி வந்து செயலிழந்து போயிருக்கு. ஒரு சிசிடிவி செயலிழந்து போனா சரி ஏதோ ஆயிப்போச்சு, அது இது ஏதோ ஒன்று டெக்னிக்கல் எரரு. 173 சிசிடிவியும் செயலிழந்து போச்சு. எவ்வளவு நேரத்துக்கு? 26 நிமிஷத்துக்கு. சுமார் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு மேல, ஏதோ 6:30 ஏதோ சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அந்த அம்மா கலெக்டர் இருக்காங்க பாருங்க, சொல்லும்போது அப்படியே தெரியுதா உங்களுக்கு? முடியல நின்று, இல்ல அங்கிருந்து தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது. அப்படி இருக்கு உங்களுக்கு அவங்க சொன்ன பதில். ஊட்டியில் இந்த மாதிரி சிசிடிவி வந்து செயலிழந்து போனதுக்கு காரணம் அதி தீவிர வெயில். எந்த ஊர்ல? ஊட்டியில. வேலூர்ல இல்ல, உங்கூர் திருவண்ணாமலையில இல்ல, மண்டகாயர சென்னையில இல்ல. இப்ப வேலூர்ல ராமநாதபுரத்துலலாம் உங்களுக்கு மிக அதிக வெயிலா இருக்கும். இங்க பாருங்க, எனக்கு கூட முடி அப்படி செலுத்தி நிக்குது பாருங்க. அப்படிதான் நிக்கும் எல்லாருக்கும், அப்படிதான் அப்படிதான் நிக்கும். அப்படி நிக்க வைக்கிறதுக்காக தான் சொல்றாங்க. சரி, அதனால வந்து, அதாவது இவங்களால வேற எதையும் நிலைநிறுத்த முடியலன்னா கூட முடியையாவது நிலைநிறுத்த வைப்பமேன்றதுக்காக சொல்றாங்களா நம்ம தெரியல. ஊட்டியில வெயில் ஜாஸ்தியா போச்சான். அது எத்தனை மணிக்கு வெயில் ஜாஸ்தியா போச்சு? சாயந்தரம் 6:30 மணிக்கு. அவங்க ஊர்ல வெயில் அந்த நேரத்துல அதிகமா இருந்திருக்கும். உச்சி வெயில்னா அது ஒரு 11 மணி 12 மணிக்கு உச்சி வெயில் வரும். 6:30 மணிக்கு வந்து வெயில் அதிகமா போய் அதை இதை எடுத்து பாக்குறேன் நானும். நமக்கு அறிவு கம்மியா இருக்கு. நம்ம கொஞ்சம் அறிவை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இப்ப விருத்தி பண்ணிக்கணும்ன்றதுக்காக எடுத்து பார்த்தா, ஊட்டி வந்து 23-24 டிகிரி தான் வந்து அங்க வந்து சீதோஷ்ணம். இப்ப சென்னையிலேயே 43 டிகிரி ஓடுது. 44-45 மற்ற வேலூர் போன்ற பகுதிகள் ஈரோடெல்லாம் அதிகமா இருக்கு. 45 டிகிரி வர இடத்துல எல்லாம் உச்சி வெயில வராதது சாயந்தரம் 6 மணிக்கு. அதே 23 டிகிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17-18 டிகிரிக்கு குறைஞ்சிடுது. ஊட்டி கொடைக்கானல் போன்ற இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. 6:30 மணிக்கு வெயில் அதிகமானதுனால ஊட்டியில இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க. இதுல என்ன ஒரே ஒரு ரெண்டு அதுல என்னன்னா, நம்ம சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் கொடுத்துருவோம். இந்த அம்மா யாரு? இந்த கலெக்டரு ஏற்கனவே அங்க தேர்தல் பொறுப்பாளரை நீங்க வந்து ஆ ராசாவுக்கு தேர்தல் கணக்கு அதிகமா காட்டாதீங்க. இல்ல இல்ல, காட்டுனா கொன்னுருவேன். எப்படி தொலைச்சிருவேன்? நம்ம கூட பேசணும். ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இவ்வளவு தைரியமா பேசினாங்கன்றது உண்மையாக இருந்தால் வரவேற்கத்தக்கது. இது ஒரு தைரியமா இருக்கிற பொம்பளை, அது உண்மையா இல்லையான்னு தெரியாது அவங்க பேசினா. பட் கம்ப்ளைண்ட் அவர் அப்படிதான் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி கொன்னுடுவேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிதான் அவரு தேர்தல் கமிஷன். ஒண்ணு. ரெண்டாவது, அதே நீலகிரி மாவட்டத்தில் தான் உங்களுக்கு தெரியும், ஒரு பிடிஓ அம்மா வந்து இந்த பொட்டியை சும்மா ஆர்எஸ்ஐ இறக்கி நிற்க வச்சுட்டு அப்படி சும்மா திறந்து பார்த்துட்டு துணியை மூடிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணாங்க. தப்பே இல்லைன்னா ஏன் சஸ்பெண்ட் பண்ணீங்க? அது ஒன்று. இதுக்கப்புறம் அந்த தொகுதிக்குள்ள எல்லா இடத்துலயும் காசு கொடுத்துருக்காங்க. இல்ல எப்படி கொடுத்தாங்க சார்? கால் இருக்கு சார் அதுக்கு, நோட்டுக்கு இல்லைங்க. நடந்து போய் இன்னொரு இடத்துல நம்ம எல்லாத்தையும் ஃபிளாஷ்பேக்ல கொண்டு வந்தாதான் ஜனங்களுக்கு அந்த சினிமா படம் எடிட்டிங் நம்ம ப்ராப்பரா பண்ணணும். நீங்க காட்சிகள் நிறைய இருக்கும், அது எடிட்டிங் பண்ணும்போது தான் கரெக்டா தெரியும். இந்த சென்னை ஏர்போர்ட்ல ஜோசப் குமார் வினோதா, வினோத்குமார் ஜோசப்பா யாரோ ஒருத்தர் மாட்டினா என்னத்தையோ கடத்திக்கிட்டு வந்து பார்த்தா, துபாயிலேருந்து போன வாரம் தான் வந்து அரியலூர் திமுக ஒரு நிர்வாகி மூலமாக நீலகிரி அதாவது குன்னூரில் வந்து 200 கோடி ரூபா அவாலால் டெலிவர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கிடச்சிது.
இது நாளையும் நீங்க வந்து எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்னு இணைச்சு பாருங்க. ஏன் அந்த இவி மிஷினு ஒரு அதுவும் அந்த உச்சி வெயில் நேரத்துல, சாயங்காலம் உச்சி வெயில் நேரத்துல 26 நிமிஷம் ஏன் கட் ஆச்சுன்னு இப்ப புரியுதுங்களா? இப்ப புரியுதுங்களா? அதுலயும் ஆமா மைண்ட் மேல. அதனால வந்து நீங்க இப்ப சரி, இதுக்கப்புறம் இங்க இது வரைக்கும் நம்ம பேசினது வந்து காமெடி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதை விட காமெடி இப்பதான் வரப்போகுது. எல்லாரும் ஊர் போற இதே பேச்சு. அது என்ன ஊட்டியில அதே போல 23, 18, 19 டிகிரியில வந்து வெயில்னா அப்ப ஏன் 45 டிகிரி வெயில் எல்லாம் அந்த மாதிரி ஆகல அப்படின்னு ஒண்ணு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. தேர்தல் கமிஷன்ல சொல்லி எல்லா இவிஎம் வச்ச இடத்துலயும் ஏர் கூலர் வச்சிருவோம், அது கூட தப்பில்ல. ஐயோ 23க்கே வந்துருச்சுன்னா 43 வராதா அப்படிங்க ஏர் கூலர். இதை மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த 20-26 நிமிஷம் வந்து சிசிடிவி வந்து எப்படி வந்து செயலிழந்து போச்சு அப்படின்னு திமுக எது திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்கு. இது எப்படி இருக்கு? கிள்ளியும் விட்டுட்டோம், ஒரு குறிப்பிட்ட திமுக எம்பி மறுபடியும் தேர்வாக கூடாது என்று திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் டெல்லிக்கே சென்று யாரிடமே முறையிட்டார்களே தெரியுங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கேள்விப்பட்டேன். அந்த எம்பி வந்து அவருக்கு 2 எழுத்து பேருன்னு சொல்றாங்க. நம்மளுடைய டெல்லி வட்டாரத்தில் இந்த மாதிரி ஏதோ செய்தி ஏதோ பேசும்பொழுது அவர் கப்பலில் போயிருக்கீங்களா? கப்பல் பயணப்பட்டிருக்கீங்களா? கப்பலில் பயணப்பட்டிருக்கீங்களா? இல்லை, எனக்கு அந்த நம்ம டெல்லி நண்பர் பேசும்போது 2 எழுத்து 2 எழுத்துன்னு சொல்லிட்டு பேர் சொல்ல மாட்டேன்ட்டார். நான் இதை பற்றி நம்ம ஃபேக்ட் செக் மாதிரி வெரிஃபை பண்ணுவேன். ஏங்க அந்த வட்டாரத்தில் ஏதோ சொல்கிறாங்களா உண்மையா? அப்படி நம்ம டெல்லியில் எல்லா தகவலுமே சிலதெல்லாம் நான் வந்து உறுதிப்படுத்திப்போம் இல்லையா? அது மாதிரி கேட்கும்போது நம்ம பேர்லாம் சொல்லக்கூடாது, அதுவும் ஃபோன்லலாம் நம்ம பேசினா சரியாக இருக்காது, 2 எழுத்து அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாரு. முதல்ல வைக்கும்போது நான் கூட 2 எழுத்துன்னு இங்கே குளுகுழு மாவட்டம் இப்போ தானே பேசணும், அவராக இருக்குமோ, அவரும் 2 எழுத்து தானே அப்படின்னு நினச்சேன். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, அவர் இனிஷியலில் 2 எழுத்துன்னு சொல்கிறாரா, பேரை 2 எழுத்துன்னு சொல்கிறாரா, ரெண்டுமே 2 எழுத்துன்னு சொல்கிறாரா? பொதுவாக இருக்கலாம், ரெண்டுமே 2 எழுத்து பொதுவாக. இனிஷியலு 2 எழுத்து, பேரை 2 எழுத்து அப்படின்னு அவர் அதான் இருக்கும். ஏன்னா அவரை பற்றி சொல்கிறது வந்து இங்கேருந்து போன திமுக நிர்வாகிகள் வந்து டெல்லி பிஜேபியில் போய் பேசும்போது ரொம்ப திமிர் புடிச்ச ஆளுங்க அந்த ஆள், யாரையுமே கட்சியில் வந்து சீனியராக இருந்தாலும் மதிக்குமா, எங்களை மாதிரி அப்போ போய் சொன்னது யாரு? சீனியர் அமைச்சர்கள். அப்ப புது நிர்வாகிகளுக்கெல்லாம் டெல்லியில போய் பேசுற அளவுக்கு தொடர்போ இல்லை தைரியமோ இருக்காது. அவர் ரொம்ப திமிருங்க, யாரையுமே எங்களை மாதிரி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் கூட மதிக்கிறது இல்லை. அவரை எப்படியாவது தோக்கடிக்கிறதுக்கு நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். யாரு? இந்த திமுகல இருக்கிற ஒரு 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 வேட்பாளர், மூத்த வேட்பாளரை வந்து தோக்கடிக்கிறதுக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணணும்? டெல்லியில உள்ள பாஜக ஹெல்ப் பண்ணணும். இதை இப்படின்னு சொல்லும் பொழுது இதை போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொன்னா, அதை மீறி அவர் ஒரு கால் ஜெயிச்சுட்டார்னா, ஏன்னா அவர் நிறைய செலவு பண்ணக்கூடியவர், நிறைய வியாபாரங்கள்ல இருக்காரு, அதெல்லாம் பண்ணும்போது அவர் அப்படி வந்துட்டா மறுபடியும் பழைய மாதிரி அவர் உங்க கட்சிக்கும் திமுகவுக்கும் பாலமாக அவரை அலோவ் பண்ணாதீங்க, அவரை கட்டி விடுங்க இப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. இதுக்கு ஒரு இன்னொரு பின்னணி கூட நம்ம யோசனை பண்றோம். செந்தில் பாலாஜி இந்த மாதிரி நிறைய பேர் ஈடியில் மாட்டின போது பாதி தகவல் எங்கிருந்து போச்சு அப்படின்னு ஒரு 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 ரூமர் ஒன்று வந்துச்சு. அது அதை வெளிப்படையாகவே துரைமுருகன் வந்து போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அழுதுலாம் நடந்தது. அப்புறம் வந்து மிச்ச பாதி தகவலும் நான் போட்டி கொடுத்துட்டுருமான்னு யாரோ கேட்டதாகவும், அப்புறம் அதுக்கு பயந்து தான் அவர் குடும்பத்துக்கு ஒரு முக்கியமான பதவி வழங்கப்பட்டதாகவும் அவர் குடும்பத்தில், இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஈரெழுத்து நபர் ஜெயிக்க கூடாதுன்னு கட்சியில் உள்ள மூத்த அமைச்சர்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு இருக்கிறவர் யாருங்கிறத நம்ம சொல்லாமே நேயர்கள் நம்மளோட புத்திசாலிகள் புரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு நல்லபடியா யோசிக்கிறாங்க பாருங்க. அடுத்து சுரேஷ்குமார் திருப்பூர், எடப்பாடியார் ரொம்பவே அப்செட்ல இருப்பதாகவும் அரசியல் இருந்தே விலகிடுறதா யோசனையில் இருக்கிறதா சொல்றாங்களே, உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏறத்தாழ உண்மை அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்த சில தகவல்கள். அவ்வளோ விருப்பம் வந்துடுச்சு அவருக்கு. வேற ரெண்டு விஷயங்க,
ஒன்று, வேலைகள் வந்து நடக்காமல், இது நம்ம போன தடவை இதுலயே பேசியிருக்கோம் நம்ம, ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் பல தொகுதிகளில் வந்து பூத் ஏஜென்ட்டுகளாக அதிமுகவை சேர்ந்த பூத் ஏஜென்ட்டுகள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, போன தடவை நம்ம பேசியிருக்கோம் அப்படிங்கிறதுல எடப்பாடி ரொம்ப கோபம். ராயப்பேட்டை அவருடைய அலுவலகத்தில் வந்து கஜா அமைச்சர் சத்தம் போட்டார், கோவப்பட்டாருன்றதை பேசியிருக்கோம் நம்ம. இப்போ அது உறுதிப்படுத்தி அது அவர் வந்து இந்த மாதிரி சரியா செயல்படலைங்கிறத ஒரு கட்சி தலைவர்ங்கிற முறையில் அவர் வந்து சொல்லியிருக்கார். அது காசை வாங்கிட்டு அந்த காசை கொண்டு கீழே செலவு பண்ண, பூத் ஏஜென்ட் காசையும் வாங்கிட்டு அதையும் செலவு பண்ணாம அந்த இடத்துல நின்னாதான் கள்ள ஓட்டு போடுறானா எவன் நல்ல ஓட்டு போடுறானா யார் வரான்னு, அதுக்காக தான் பூத் ஏஜென்ட். அங்கிருந்து விலைக்கு வந்தா என்ன அர்த்தம், அவன் இங்கேயும் காசு வாங்கிட்டு அங்கேயும் ஆப்போசிட் சைட்லயும் வாங்கிட்டான்றது தான் இயல்பான ஒரு, அவருக்கு தான் நேரம் சில பேர் நமக்கு இதான் வாய்ப்பு இயல்பான ஜெயிச்சா நமக்கு என்ன ரெண்டு பக்கமும் காசு வாங்கிட்டு போறான் அப்படின்னா. இப்போ அதிமுக பூத் ஏஜென்ட்க்கு வந்து அன்னைக்கு வந்து 20,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு நீங்க எலெக்ஷன் அன்னைக்கு 20,000 ரூபா கொடுக்குறேன் நீ அங்கே நில்லுன்னா, நம்ம வேற ஒரு ஆப்போசிட்ல ஒரு கட்சி, எந்த கட்சி நம்ம சொல்ல வேண்டியது இல்லை, வளமான கட்சி, வளமையான கட்சி, வலிமையான கட்சி, 30,000 ரூபா கொடுக்குறேன்னா இங்க ஒரு 20, அங்க ஒரு 30, 50 வாங்கிட்டு இப்போ மதியானம் அங்கே பிரியாணி போடுறோம் வாங்கினா போய் சாப்பிட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கான், ஒரு குவார்டரை குடிச்சிட்டு அவன் தூங்கிட்டு இருக்க போறான். இது நிறைய இடங்கள்ல அதிமுக பூத் ஏஜென்ட்கள் விஷயத்துல நடந்தது. இப்படி நடந்ததுன்னா என்ன அர்த்தம்னால் இது வந்து தோல்வி முகம் அப்படிங்கிறது உறுதியாகிறது அப்படிங்கிற ஒரு கட்சி தலைவர் என்கிற முறையில் அவருக்குள்ள ஏமாற்றமோ கோபமோ சீற்றமோ மிக நியாயமானது. அதிமுக தொண்டர்களோ பூத் ஏஜென்ட்களோ அப்படி செய்திருந்தால் அது ஒரு கட்சிக்கு பெரிய பின்னடைவு, தவறு. இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஏற்கனவே அதையும் நம்ம வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கோம் முன்னால், பாஜக தரப்பில் இருந்து வேலுமணி, ஜெயக்குமார், சி வி சண்முகம் போன்ற மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை அடிமட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னு கேட்டால் அதிமுக பாஜக கூட்டணி வந்து இந்த தடவை நிறைவேறாமல் போனதற்கு முக்கியமான காரணம், திமுக 30-35 சீட்டு நிச்சயமாக ஜெயிக்கும்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமைப்பட்டிருக்கிற காரணம் அதிமுக பாஜக கூட்டணி அமையாமல் போனது தான். அமைந்திருந்தால் அப்போது வந்து எப்படி என்னன்னு சொல்ல முடியாது, இந்த அளவுக்கு திமுக வலிமையாக இருந்திருக்காது. அப்போ இது வராமல் போனதுக்கு காரணம் வந்து என்ன, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் உள்ள ஈகோ யுத்தம், பர்சனல் ஈகோ யுத்தம், அது இப்படி வந்து முடிஞ்சது, அதுதான் முடிஞ்சது. இப்போ வந்து அண்ணாமலையை பாஜக வந்து வந்து இப்போ ஒன்று விட இப்போதைக்கு நல்லா ஏதோ கொண்டிருக்காரு போயிருக்காரு வந்திருக்காருன்றதுனால வந்து அவர் எம்பியாக ஜெயித்தாலும் சரி தோத்தாலும் சரி அவரை வந்து இப்போ ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவரை வந்து 2026 தயார் பண்ணுவாங்க. ஆனால் எடப்பாடி வந்து அண்ணாமலை இருக்கும் வரை நான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி இல்லைங்கிறதுல உறுதியாக இருக்கார் 2026லேயும். பாஜகவை பொறுத்தவரை என்ன, ஒத்து வந்தா நீ வா, இல்லையா ஓரங்கட்டு ஓரமான இல்லை, அடுத்து ஓரம்போ சுப்பிரமணிய வண்டி வருது அவ்வளோதான், பிஜேபி வண்டி வருது. அப்போ யாருன்னா அண்ணே 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 ஞாபகம் வச்சுக்கண்ணே அப்படின்னு கோயம்புத்தூர்லேருந்து குரல் வருது, மணி அடிக்குது, புரியுது, மணி கோயம்புத்தூரில் மணி அடிக்குது, அவ்வளோதானே. நமக்கு அதிமுகவோட கூட்டணி தான் வேணுமே தவிர அதுல வந்து எடப்பாடி தான் வேணும்னு என்ன கட்டாயம் இருக்கு, ஒன்றும் இல்லை. உண்மையிலேயே நம்ம இதுவும் முன்னால பல தடவை சொல்லியிருக்கோம், அதிமுகல 42 எம்எல்ஏக்கள் கொங்கு பகுதியிலேருந்து வராங்க, இதில் 33 பேர் வந்து மணி கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. வேலுமணி ஓபனாவே சொல்றோம், இல்ல இல்ல நான் சொல்ற அர்த்தம் ரெண்டு அர்த்தத்துல சொல்றேன், நீங்க சொல்றது இன்னொரு மணியும் சொல்றேன், வேலுமணி மட்டும் இல்ல வேலுமணி கண்ட்ரோல்லயும் இருக்காங்கன்ற அர்த்தத்துல சொல்றேன்னா. சோ அப்ப அந்த மணி கண்ட்ரோல்ல இருக்கும்போது 9 பேரும் என்னமோதான் எடப்பாடியை பண்ணாங்க, இந்த 9 பேரும் என்ன ஆவாங்க, இங்கதான் காத்தடிக்குதுன்னா அந்த 9 பேரும் இவ்வளவு இந்த பக்கம் வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிட போகுது. இத மாதிரி ஒரு பேச்சுகள் அடிபட்டு கொண்டிருக்கும் போது அவர் வெறுத்து போய் நான் அரசியல்ல இருந்து விலகலாமா விலகிடுவாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது, அது அவருடைய இஷ்டம், அவருடைய மூட பொறுத்து இருக்கு. பட் ஒரு விரக்தியில் இருக்கிறார், வேணா என்ன விட்டுருங்க நீ எப்படியோ போங்கன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருப்பதாக அவரை சுற்றி உள்ளவர்களே பேசுகிறார்கள். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.